நம்ம சிம்பிளா அவருக்குன்னு ஏதாவது ஒரு சேவம் பண்ணோம்னா அவர் சொன்ன வார்த்தைகளை அப்படியே காதால கேட்டுட்டு உள்ளுக்குள்ள இழுத்து இழுத்து மனசுல இருத்தி அதை வந்து நமக்கு இயல்பா ஆக்கிண்டு அது இயல்பா வெளிப்பட வைக்கணும். அதுக்கும் அவருடைய அருள் தான் வேணும். இதில் நான் செஞ்சது அந்த ஒரே ஒரு சின்ன பகுதி தான். இந்த வந்திருந்த 7 வருஷத்தில் ரொம்ப முன்னாடியெல்லாம் ரொம்ப பல அனுபவங்கள் இருக்குது, கிட்டக்கையே நெருங்க விட மாட்டேன், ரொம்ப தள்ளி தான் இருக்கணும், எந்த நிமிஷம் அவர் வெளியில் போகணும்னு சொன்னாலும் போகிறதுக்கு ரெடியாக இருக்கணும். அப்படி இருந்த பகவான் 91லேருந்து பக்கத்தில் கொஞ்சம் நிறைய நேரம் உட்கார்றதுக்கு விட்டார். அதனால பல விஷயங்களை பார்க்க முடிஞ்சுது. இந்த இதெல்லாம் பார்த்தேன்னா இந்த டைரியில் வந்து ரொம்ப நிறையெல்லாம் பகவான் பேசியிருக்க மாட்டார். ஆனால் பகவானோட மூவ் பண்ண பக்தர்களுக்கெல்லாம் தெரியும், அவர் ஒரு கண் அசைவு, ஒரு கை அசைவு, அவர் நிற்கிற விதம், உட்காந்துக்கிற விதம், அது ஒன்று ஒன்று தே ஸ்போக் வால்யூம்ஸ். அவருடைய பக்தர்களுக்கு அது ரொம்ப மேட்டர் ஆகும். அதில் தான் எங்களுக்கு விஷயங்களே பல விஷயங்கள் புரிஞ்சுது. அதனால் அந்த மாதிரி எழுதியிருக்கிறதுனால சுவாரஸ்யமாக இருக்கும். நிறைய ஃபிலாசபிலாம் பேசியிருப்பார், இதை பற்றி பேசியிருப்பார், அதை பற்றி பேசியிருப்பார்லாம் இருக்காது அதில். ஆனால் அவர் நின்னார் போனார் உட்கார்ந்தார்னா இருக்கும் நிறையா. பட் வந்து அவருக்காக ஏங்குகிற உள்ளங்களுக்கு அதனுடைய வேல்யூ என்னன்னு புரியும். அவர் பக்கத்தில் உட்காந்து கேட்டு, ஏன்னா அவர் எழுத்தாப்பில் ஒன்றும் எழுதக்கூடாதுன்னு சொல்லிட்டார். ஏன்னா எல்லாருமே தயங்குவா, யாராவத்தர் அதெல்லாம் பதிவு பண்ணிட்டு இருக்கோன்னா யாருமே ஃப்ரீயாக பேசுறது தயங்குவா. அதனால் நீ இந்த பிச்சைக்காரன் முன்னாடி இங்கே உட்காந்து எதுவும் எழுதக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். மனா பண்ணதுனால ரொம்ப ஜாக்கிரதையாக கேட்டுட்டே இருப்பேன். அன்றைக்கி நைட்டே போய் ஒரு வார்த்தை விடாமல், எஸ்பெஷலி அந்த வேர்ட்ஸ், அவர் வாயிலேருந்து வந்த வார்த்தைக்கு அதே வார்த்தையை அதே விதமாக நம்ம ரீப்ரொடியூஸ் பண்ணால் தான் அந்த பவர் இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் எனக்கு இருந்ததுனால யோசிச்சு யோசிச்சு அந்த மாதிரி அதை கமிட் பண்ணிப்பேன் மெமரியில். அதுக்கப்புறம் அதை பின்னாடி எழுதிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் பின்னாடி சுதாமாவில் பகவான் வந்த பிறகு அந்த பாக்ஸை அவர் முன்னாடி வச்சு, பகவான் இந்த இதெல்லாம் 1070 பேஜஸ் எழுதியிருந்தேன், அதனால் இதெல்லாம் காமிச்சேன் பகவான்கிட்ட. அப்போ வந்து எடுத்து கொடுக்க சொன்னார், ஒரு நோட்புக்காக எடுத்து கொடுக்க சொன்னார். அப்படி ஒரு வாத்சல்யத்தோட ஒன்னொன்னு தடவி கொடுத்த. ஸோ அது அவர் பேசின வார்த்தைகள் மட்டும் இல்லை, அவருடைய பூரண ஆசீர்வாதம் நிறைஞ்சிருக்க ஒரு ஒரு பேஜ்லேயும். இதை படிக்கிறவ வந்து நான் அந்த அனுபவிச்ச இல்லையா அந்த இன்பம், பகவான் கூட இருந்த அந்த ஃபீலிங் வந்து ஒரு பெரிய வைப்ரண்ட் ப்ரெசன்ஸ், த ஒன் ப்ரெசன்ஸ்ன்னு சொல்லுவாளே, அவ்வளோ வைப்ரண்ட்டாக இருக்கும் அந்த இடத்துல. அது அதில் வந்து ஒரு துளியாவது இது படிக்கிறவாளுக்கு அந்த ஒரு ஃபீலிங் வந்ததுன்னா நான் ஏதோ உருப்படியாக எழுதியிருக்கேன்னு அர்த்தம். அதனால் வந்து இதை வந்து நான் சுவாமிஜிக்கு அனுப்பிச்சு, நீங்கள் உங்களுடைய ஃபோர்வேர்டும் பிளஸ்ஸிங்கும் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டபோது, இந்த டைட்டில் வந்து ஆரம்பத்தில் சரணாகதத்தில் பிக்ஷா ஃப்ரம் த டிவைன் பிக்ஷு, அதாவது ஆர்ம்ஸ் ஃப்ரம் தி டிவைன் பெகர்ஸ் பவுல் அப்படிங்கிற அர்த்தத்தில், கம்ஸ் ஃப்ரம் த மாஸ்டர்ஸ் டேபிள் அப்படிங்கிற இதில் எழுதியிருந்தேன் நான். இவர்கிட்ட அமிச்ச உடனே சுவாமிஜி சொன்னார், அது வந்து இது நெக்டர் ட்ராப்ஸ்னு சொல்லுங்கோ இல்லை ஹனி ட்ராப்ஸ்னு சொல்லுங்கோ அப்படின்ட்டு. ஸோ அது வந்து எல்லாருக்கும் நெக்டர் ட்ராப்ஸாக இருந்து அதில் ஒரு துளி பருகினா கூட நமக்கு அமரத்துவம் வரணும். சுவாமிஜியோடைய பிளெஸ்ஸிங்ஸ் பூரணமாக இருக்கிறதுல அவர் அந்த மாதிரி அந்த 2 வார்த்தைகளை அந்த இதை அவர் பிளெஸ் பண்ணியிருக்கார். அதனால் அதை படிக்கிற அத்தனை பேரும் மனசை ஊன்றி அதை படித்து எல்லாருக்கும் அமரத்துவம் வரணும் அப்படிங்கிறது என்னுடைய பிரார்த்தனை. இந்த புஸ்தக வடிவம் வரத்துக்கு பகவானுடைய ஸ்பிரிச்சுவல் சக்சஸர் ஜஸ்டிஸ் அருணாச்சலம், ஆசிரமத்தோட ட்ரஸ்டீஸ், இவாளெல்லாரும் சேர்ந்து தீர்மானம் பண்ணலைன்னா இன்றைக்கி அது ஒரு புக் ஃபார்முக்கு வந்திருக்க முடியாது. அதனால் அவள் அத்தனை பேருக்கும் என்னுடைய கிரேட்ஃபுல் ப்ரணாம்ஸை நான் மனசார ஆத்மார்த்தமாக சொல்லிக்க விரும்புகிறேன். அதுக்கப்புறம் இதுக்கு வந்து கம்ப்யூட்டர், அது வெங்கட சுப்பிரமணியம் கம்ப்யூட்டர் டைப்பிங் பண்ணார், பிரியா ராம்குமார் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி அதை பண்ணினா, அனாகிதா சித்வா வந்து குருஷ் சித்வா அதுக்கு அந்த கவர் டிசைன்லாம் பண்ணினா, அவள் எல்லாருக்கும் ஐ ஓ ஏ டீப் டெட் ஆஃப் கிராட்டிடியூட்.
அது மட்டும் இல்லை, சுவாமி நித்யானந்தா இன்றைக்கி மெனக்கிட்ட ஓடி வந்திருந்தார். அவர் அவரால் முடியல, ரொம்ப முடியல, அதை விட அவர் வந்திருந்தார். அவர் வந்து ரொம்ப முடியலம்மா, என்னால் முடியல, படிக்கவே முடியல, நான் பார்க்குறேன்னு சொல்லிகிட்டே இருந்தார். கடைசியில் வந்து எழுதி அனுப்பிச்சிட்டார் அவர். ஸோ அத்தனை உடம்பு முடியாத போதும் அவ்வளவு அசௌகரியத்துலேயும் அவர் வந்து அதை பெரிய ஒரு ஆசீர்வாதமாக எனக்கு கொடுத்தது. அவருக்கு என்னுடைய அனந்த கோட்டி நன்றி கலந்த நமஸ்காரங்கள். அதை தவிர்த்து வந்து இந்த கோபிங்க மதர் விஜயலட்சுமி வந்து எவ்வளவு மாற்றம் சொன்னாலும் அன்ஃப்ளென்ச்சிங்காக அதை ஏற்றுண்டு அந்த கம்ப்யூட்டர் வெங்கட்டோடையும் கோபியோடையும் உட்காந்து இது கம்ப்ளீட் அலைன்மெண்ட்லாம் பண்ணி கொடுத்தா, ஃபோட்டோஸ்க்கெல்லாமும் ஹெல்ப் பண்ணினா. அதனால் அவள் மட்டும் இல்லை, ஒவ்வொரு விதத்துலேயும் எத்தனையோ பேர் இதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கா. அவள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பும் நன்றியும் கலந்த நமஸ்காரங்களை நான் இங்கே சமர்ப்பிச்சுக்கிறேன். சுவாமிஜியை பற்றி எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இன்றைக்கி வந்து இந்த கீர்த்தி ஸ்தம்பம்ங்கிறது ஒரு வேர்ல்டு ஈவெண்ட். இன்றைக்கி ரொம்ப கொஞ்சமே தான் இருப்பா, ஒத்தருமே இல்லையேன்னு காலம்பரம் நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சுவாமிஜி வந்த உடனே மடமனே எங்கேருந்து வந்தான்னு தெரியல, அப்படி ஒரு பெரிய கூட்டம் கூடிட்டு அவ்வளோ ஒரு பிரமாதமாக அப்படி ஒரு அழகாக அந்த ஒரு ஈவெண்ட் நடந்தது. பரமாச்சாரியாவோட இது நடக்கும்பொழுது நாங்கள் இருந்தேன் பகவான் கிட்டக்க. பகவான் நிமிஷத்துக்கு நிமிஷம், தேவ்கி திஸ் இஸ் அ வேர்ல்டு ஈவெண்ட், தேவ்கி திஸ் அ வேர்ல்டு ஈவெண்ட் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தார். இன்றைக்கி அந்த வேர்ல்டு ஈவெண்ட்டுடைய அந்த ஆரம்பத்தை இன்றைக்கி சுவாமி சுவாமிகிட்ட தான் தேங்க் பண்ணிகிட்டே இருக்கேன். ஒரு பெரிய இதை ஆரம்பித்து வச்சுருக்கார். இந்த கீர்த்தி ஸ்தம்பத்தினால பகவானுடைய கீர்த்தி உலகத்தில் எல்லா இடத்துலையும் மூளை முடுக்கலாம் பிச்சைக்காரனோட நாமம் ஒலிக்கும்னு ஒரு தடவை சொன்னார். பிச்சைக்காரனுக்கு எல்லா இடத்துலையும் கோவில்கள் வரும். அதெல்லாம் சொல்லும்பொழுது சாதாரணமாக சொல்ல, அவருடைய சாதாரண லாங்குவேஜே வேறு. அவர் ஆவேசத்தில் வந்து அவர் அந்த சிரிக்கிறதே வேறு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சமயங்களில் சொன்னதில் இவருக்கு நிறைய கோவில்கள் வரும். உலகத்தில் அத்தனை பேர் இவருடைய நாமத்தை சொல்லுவா அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கார் பகவான். அதனால் வந்து அதெல்லாம் நடக்கிறதுக்கு ஒரு இதுவாக இன்றைக்கி வந்து சுவாமிஜி அவர்கள் அவருடைய தாமரை கரங்களால் இதை வந்து ஒரு பெரிய ஒரு நிகழ்ச்சியை வேர்ல்டு இவெண்ட் ஆரம்பித்து வச்சுருக்கார். அவருக்கு அவருடைய திருப்பாதங்களுக்கு அவருடைய கருணை பல விதங்களில் ரீச் அவுட் ஆகிட்டே இருக்குது. ஆசிரமத்துக்கும் ஆசிரமத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் எந்த ஒரு ஒரு மன தொய்வு யாருக்கு வந்தாலும் அந்த நேரத்தில் ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தாக அவர் பக்கத்தில் நின்று என்ன பண்ணணுமோ அதை பண்ணின்னு இருக்கார். தொடர்ந்து நடந்து வந்துட்டுருக்கு. அவருக்கெல்லாம் நம்ம நன்றி சொல்லி மாளவே மாளாது. அவரை நமஸ்காரம் மட்டும்தான் பண்ண முடியும். அவரை திரும்ப திரும்ப நமஸ்காரம் பண்ணி இங்கே இருக்கிற அத்தனை பேருக்கும் என்னுடைய நமஸ்காரங்களையும் அன்பையும் தெரிவிச்சுட்டு பகவானை நான் பிரார்த்திச்சுக்கிறேன். இந்த புக்கினுடைய பலன் பூரணமாக எல்லாருக்கும் கிடைக்கணும். யோகி ராம் சிலருக்கும் நெக்ஸ்ட் அடுத்த புக் ரிலீஸ் வந்து அருள்மழை அனுபவங்கள். அதை எழுதியிருக்கிறது யார் அப்படின்னு விட்டால் டாக்டர் ராமநாதன். டாக்டர் ராமநாதன் உங்களுக்கு புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அவர் எல்லாருக்கும் தெரியும். ஜஸ்டிஸ் அருணாச்சலத்தினுடைய பிரதர். பிரதர் மட்டும் இல்லை, இஸ் டாக்டர், இஸ் எவ்ரி திங் ஃபார் ஹிம். ஆஸ் ஹீ டோல்டு ஏர்லி, இந்த கீர்த்தி ஸ்தம்பம் வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஜஸ்டிஸ்ட்டை சொன்னேன், நான் வரணும்னு நீங்கள் வந்து எதிர்பார்க்க வேண்டாம். அந்த எந்த டேட் அதுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோமோ அந்த நேரத்தில் இந்த கீர்த்தி ஸ்தம்பத்தை வச்சுடுங்கோ அப்படின்னு சொன்னேன். அந்த டைம் வந்து திருவண்ணாமலையில் பிரம்மோத்சவம், கார்த்திகை மாதம். ஜென்ரலாக நான் ரொம்ப கூட்டத்தை அவாய்ட் பண்ணிடுறது, எனக்கு அது சரிப்பட்டு வரதில்லை. ஒரு கூட்டத்துக்குள்ளே வந்தால் எனக்கு ஒரு கிடினஸ் வந்துடும், ஒரு ஃபெயிண்ட் ஆகிடுவேன். அதனால் நான் ஜென்ரலாக பெரிய இந்த கும்பாபிஷேகம் பெரிய கூட்டம் இதிலெல்லாம் நான் போகிறதில்ல. அதனால் நான் வேண்டாம் வரலைன்னு சொல்லிவிட்டும், ஆனால் அட் த சேம் டைம் ஐ டோல்ட் அது என்ன தேதியில் நீங்கள் தீர்மானம் பண்ணாலும் அதே தேதியில் நடக்கட்டும் அப்படின்ன பொழுது ஈ செட் நோ, நீங்கள் என்றைக்கு வரையிலோ அன்றைக்கி தான் அது நடக்கணும். இஃப் இட் இஸ் நாட் பாசிபிள் ஆன் தட் டே, வி வில் ஹேவ் இட் சம் அதர் டே அப்படின்னு சொன்னார். அப்புறம் இன்றைக்கி ரொம்ப நாள் நன்னா இருந்ததுனால இந்த டே ஃபிக்ஸ் பண்ணிது. இது கிட்டக்கு வரும்பொழுது எனக்கு ரொம்ப கில்ட்டியாக இருந்தது. அவர் வந்து நான் வைக்க நான் வரலை அப்படின்னா இந்த கிருத்தி சம்பவமே அன்றைக்கி வேண்டாம் வேறு ஒரு நாள் வச்சுக்கலாம் சொன்னார்.
அப்புறம் வந்து when he is not feeling comfortable to come, when his health is not permitting him to come, how I can come and open, அது வந்து எனக்கு சரியாக படலை. ஸோ நான் சொன்னேன் ராம்நாதன்ட்ட ஃபோன் பண்ணி, ஜஸ்டிஸ் வரானிக்கு நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்போ வேண்டாம் அப்படின்னு. அப்புறம் ஜஸ்டிஸை பார்க்குறதுக்கு பாக்யநாதனையும் அனுப்பினேன். ஹீ செட் இல்லை இல்லை லெக்சர் வேணால் இப்போ வேண்டாம், அப்புறம் பார்த்துக்கலாம். ஆனால் அந்த கீர்த்தி ஸ்தம்பத்தில் வந்து எல்லா தேதியெல்லாம் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, நீங்கள் அதை பண்ணித்தான் ஆகணும் அப்படின்னா. இஃப் யூ சே இட்ஸ் ஓகே வி வில் ஹேவ் இட் அந்த சேம் டே, பட்டு நீங்கள் சரியாகி ஆசிரமத்துக்கு வந்த பிறகு நம்ம லெக்சர்ஸ் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி இதை ரொம்ப சந்தோஷமாக இந்த கீர்த்தி ஸ்தம்பம் திறந்தது இருந்தால் கூட மனசில் ஒரு சின்ன நெருடல், ஜஸ்டிஸ் நம்ம கூட இல்லையே, இருந்திருந்தாருன்னா அவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாரு அப்படின்னு ஒரு சின்ன தாபமும் ஒரு அண்டர்லைனில் இருந்துகிட்டே தான் இருக்குது. இருந்தாலும் அவர் வராட்டால் கூட இதை நடக்கணும்னு ஆசைப்பட்டதுனால இன்றைக்கி பண்ணியாச்சு. மெட்ராஸில் இருக்கும்போது வென் எவர் ஜஸ்டிஸ் கம்ஸ் டு சீ மீ ஆர் ஐ கோ டு சீ ஹிம், மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து டாக்டர் ராமநாதன் வில் பி வித் ஹிம், பிகாஸ் இட் இஸ் நாட் பாசிபிள் ஃபார் ஜஸ்டிஸ் டு கம் அலோன், ட்ராவல் அலோன், ராமநாதன் வில் நாட் பர்மிட் ஹிம் டு கோ அலோன். ஸோ வென் எவர் ஹி கம்ஸ் டு மை பிளேஸ் ராமநாதன் வில் ஆல்சோ அக்காம்பனி ஹிம், வென் எவர் ஐ கோ டு ஹிஸ் ஹவுஸ் ஹி வில் பி தேர். அப்போ அவளுக்குள்ளே நான் என்ன கவனிப்பேன் அப்படின்னா, நான் போன உடனே ஜஸ்டிஸ் வந்து பகவானை பற்றி பேச ஆரம்பிப்பார். பகவானை பற்றி பேச ஆரம்பிச்சோன்னே ராமநாதன் வந்து நிறுத்திட்டு, இல்லை இல்லை அந்த இன்சிடென்ட் சொல்லணும் அப்படின்னு ராமநாதன் ஆரம்பிப்பார். தென் ஜஸ்டிஸ் வந்து சண்டை போட்டு நீ பேசாமல் இரு நான் சொல்கிறேன் அப்படின்வர். இவாளுக்குள்ளே எனக்கு ரொம்ப தர்ம சங்கடம், ரெண்டு பேருக்கும் சண்டை வந்துடும், நான் தான் சொல்வேன் நான் தான் அப்படின்னு. கிட்டத்தட்ட ஒரு 6 மணிக்கு நான் போயிட்டு ஒரு 1/2 hour எனக்கு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, நான் கிளம்பணும்னு தான் டைம் பார்த்தோன்னா 9:30-10 இருக்கும். அந்த மாதிரியாக இவர் ஒரு விஷயம் சொல்ல, அவர் ஒரு விஷயம் சொல்ல, இவர் ஒரு விஷயம் சொல்ல, ரெண்டு பேருக்கும் நான் தான் சொல்ல, ஜஸ்டிஸ்க்கு இன்னும் நான் தான் சொல்லுவேன்ட்டு இவரோட சண்டையே போட்டுடுவார். ஐ ஒன்லி கேம் ஹியர் டு டாக் டு குருஜி, நாட் யூ, யூ கீப் குவாய்ட் அப்படின்றவர். அந்த மாதிரி சோ மெனி டைம்ஸ் வந்து இட் ஹஸ் ஹேப்பன்ட். நாங்கள் சுதாமாவில் போனோம், அப்போ ஜஸ்டிஸை வந்து பகவான் கேட்டார் நீ ஆசிரமத்தில் தங்குறியா அப்படின்னு. ஜஸ்டிஸ் சொன்னார் இட்ஸ் வெரி ஹாட் பகவான், இட்ஸ் நாட் பாசிபிள் ஃபார் மீ டு ஸ்டே வித்தவுட் ஏசி. உடனே பகவான் கேட்குறாரு இஃப் இட் இஸ் இஃப் ரெயின் கம்ஸ் இட்ஸ் இஸ் ஓகே, இஃப் இட் இஸ் ஓகே பட் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு கெட் ரெயின் திஸ் டைம் பிகாஸ் இட் இஸ் அக்னி நட்சத்திரம். உடனே பகவான் சொல்கிறார் இஃப் இட் ரெயின்ஸ் இஸ் இட் ஓகேனர். பார்த்தா மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டுறது 3 நாளைக்கு. நீங்கள் ஆசிரமத்தில் இருக்கலாம் இல்லையா அப்படின்றார் பகவான். ஜஸ்டிஸ் ஆசிரமத்துலேருந்து கிளம்பி போயிட்டார்னா மழை நின்று போயிடுது. இப்படியா இவர் ஒன்று சொல்லுவார், அதுக்கு மேலே ஜஸ்டிஸ் ஒன்று சொல்லுவார். இப்படியே கடைசியாக என்ன ஆகும்னா ஜஸ்டிஸ் வந்து ராமநாதன் ரொம்ப பேசிகிட்டே இருந்தார்னா பூர்வம் கிளம்பிடுவார் அவர். நான் தானே பேச வந்தேன், நீ அது அந்த மாதிரி தன்னோட குருவை பற்றி பேசுறதுலேயே ஒரு சந்தோஷம், அதுதானே வேணும். பகவானே சொல்லியிருக்கார் இஃப் சம்படி டாக்ஸ் அபவுட் திஸ் பெகர் அனதர் பர்சன் இஸ் ஆல்சோ தேர் தட் இஸ் பகவான். யாராவது ரெண்டு பேர் இந்த பிச்சைக்காரனை பற்றி பேசினா 3வதா அந்த இடத்துல பகவானும் கூட இருக்கார். அதனால் நாமும் சொல்கிறது ஒன்று தான், அவரை என்ஜாய் பண்ணி அவரோட கிரேஸை நம்ம ஃபீல் பண்ணி ஷேர் பண்ணுறதும் ஒருத்தர் ஒன்று தான். அந்த மாதிரி அதுலேயே அவருக்கு ஒரு சந்தோஷம், பகவான் இப்படி சொன்னார், நான் அப்படி லெட்டர் எழுதினேன், பகவான் இப்படி பேசினார், திரும்பி 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 சொன்ன விஷயம்தான். பாகவதம் மட்டும் என்ன புதுசாக சொல்கிறோம், ஒவ்வொரு தரமும் அதே பாகவதம் தான், அதே ராமாயணம் தான், புது கதை இல்லையே. ஆனாலும் அந்த பக்தர்களுக்கு அது அழுக்கிறதே இல்லை. அது மாதிரி பகவானை பற்றி நமக்கு பேசுகிறதும் அழுக்கிறதே இல்லை. அந்த ராமநாதன் வந்து அவருடைய வாழ்க்கையில் பகவான் பண்ணின அனுகிரகங்கள், ஒரு நாளைக்கு அவர் வீட்டில் வந்து கிரகப்பிரவேசம் வைக்கும்போது பகவான் இங்கே இந்த 60 இங்கே பண்ணும்பொழுது வேண்டாம் மாற்றிடு அப்படிங்கிறார். யூ வாண்ட் டு நோ த ரீசன் அப்படின்னு சொல்கிறார். இல்லை பகவான் நீங்கள் சொன்னாலே போகிறோம், அண்ணாவோட 60th birthday. அப்புறம் பார்த்தா வீட்டில் ஒரு தெஃப்ட் நடக்கிறது, அதெல்லாம் பகவானுக்கு தெரியறது. இப்படி எல்லாம் அவர் வந்து தன்னந்தர் வந்து சரணாகதத்தில் எழுதிட்டு வந்தார். அப்புறம் வந்து வி ஹவ் டிசைடட், சரணாகதத்தில் நிறைய ஆர்டிகல்ஸ் வருது, ஒவ்வொரு வாட்டியும் ஒரு இன்சிடெண்ட் படிக்கிறோம், அப்புறம் அது மறந்து போய்டுறது. அது ஒரு கம்பைல் பண்ணி ஒரு 1 book வரும்போது இட் வில் பி வெரி கன்வீனியன்ட் டு ரீட் அண்ட் கீப் இட் இன் அவர் மைண்ட் ஃபார் எவர். ஸோ இன் தட் வே அதை வந்து இப்போ இது ஏற்கனவே சரணாகதத்தில் வந்த ஒரு புஸ்தகம், ஒரு ஆர்டிகல்ஸ் தான்.
அதெல்லாத்தையும் தொகுத்து இப்போ ஒரு புத்தகமாக கொண்டு வந்திருக்கார். அந்த புத்தகத்தை இப்போ நான் ரிலீஸ் பண்ணுறேன். அதை வந்து நம்ம சந்திரசேகர் அருப்புக்கோட்டை வந்து அந்த புத்தகத்தினுடைய முதல் காப்பியை வாங்கிப்பார். பகவான் வந்து சந்திரசேகர் மேலே எப்படி ஒரு பிரியம் வச்சுருந்தார் அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு தெரியும். பிகாஸ் இஸ் பிரதர் வாஸ் ட்ராவலிங் இன் ட்ரெயின், சந்திரசேகர் வாஸ் ஆல்சோ ட்ராவலிங் இன் த ட்ரெயின். அப்போ சந்திரசேகர் வந்து பகவான்கிட்ட வரல. நிறைய பற்றி பகவானை பற்றி கேள்விப்பட்டால் கூட அவர்கிட்டக்க அவருக்கு வரணுன்றது இன்னும் அவருக்கு நேரம் வரலை. இப்போ ஒரு பிரதருக்கு வந்து ட்ரெயினில் போகும்போது ஒரு அன்பேரபிள் பெயின் வருது. இப்போ பெயின் வரும்பொழுது அவர் நினச்சிக்கிறார், இந்த திருவண்ணாமலை இருக்கிற யோகியை நினச்சிருந்தா பெயின் குறைஞ்சிடும் சொல்கிறாளே, நான் நினச்சிக்கிறேன் பெயின் குறைஞ்சதுன்னா வரேன்னு. உடனே திங்க் ஆஃப் இஸ் நேம், திங்க் ஆஃப் பகவான், அவர் பெயின் குறைஞ்சி அப்புறம் வர. நம்ம பாட்டுக்கு வியாபாரம் இப்படி இப்படி இருக்கிறவங்களுக்கு நமக்கு இப்பேற்பட்ட ஒரு மகாத்மாவுடைய தர்சனம்லாம் கிடைக்குமா? ஒரு கால் நம்ம பூர்வ புண்ணியத்தில் நம்ம ஏதாவது பெரியவங்களை ஏதாவது புண்ணியம் பண்ணியிருப்பாங்களான்னு ஒரு நினைக்கிற. இப்போ பகவான் ஒரு புஸ்தகத்தை கொடுத்து இதுலேருந்து திறந்து படி அப்படின்னா அதில் இருக்கிற ஆர்டிக்கிள் வந்து ஒரு மகாத்மாவோட தரிசனம் கிடைக்கணும்னா அவங்க குடும்பத்தில் தலைமுறையில் நிறையா பண்ணினவங்களோட புண்ணியத்தினால தான் கிடைக்கும்னு அதுக்கு ஒரு ஆன்சர் மாதிரி வருது. அப்புறம் பகவானுடைய அந்த குடும்பம் சசிரேகா, அவர் அவருடைய குழந்தைகள், என்டையர் ஃபேமிலி, தே சரண்டர் டு பகவான். பகவான் சொல்லியிருக்கார், அவளை பார்த்து நீ பின்னாடி இந்த பிச்சைக்காரனுக்கு பெரிய கோவில் கட்டவே அப்படின்னு சொல்லியிருக்கார். அதனால் அவர் இந்த புஸ்தகத்தை வாங்கிறதும் ரொம்ப பொருத்தம்தான். முதல்ல இப்போ அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கிக்க போகிறார். அதுக்கப்புறம் ஏற்புறையாக நம்ம ராமநாதன் பேசுவார். யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், ஜெய் குருராயா. குருஜி சொன்ன மாதிரி 2002 முதல் சரணாதம் வந்தது, 2017 வரைக்கும் அப்பப்போ எழுதின ஆர்டிக்கிளின் தொகுப்பு தான். அருள்மழை அனுபவங்கள் பகவான் வந்து எனக்கு ஆசீர்வாதம் பண்ணதெல்லாம் அருள்மழை மாதிரி தான். கேட்காமையே எல்லாத்தையும் வெள்ள மாதிரி, மீதி வெள்ளத்தில் நம்ம முழுகிடுவோம், அருள் மழையில் மட்டும் முழுக மாட்டோம். அவர் பாதார விந்தங்களில் போயிட்டு அருள் மழையில் நனைவோம், மிதப்போம், ஆனால் முழுக மாட்டோம். அதனால் அருள்மழையாக இவ்வளோ பொழுதிருக்காருன்னு நினச்சா ஆச்சரியமாக இருக்கு. அதனால தான் அருள்மழை அனுபவங்கள்னு கொடுத்தேன். அது பகவான்கிட்ட நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் தான் கூட, அது எதுவுமே என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. நான் பகவானை எப்பவுமே வாய் திறந்து எனக்கு இது வேணும் அது வேணும் இது வேணும்னு கேட்டதில்லை. பகவான் கிட்ட உட்காந்தா என்னமோ நான் ஒரு பக்கத்தில் உட்காந்துருக்கா மாதிரியும், நம்ம வீட்டில் வந்து டிவியில் பார்க்குற மாதிரியும், நம்ம நாலு பேர் பேசின கான்வர்சேஷனை கேட்குற மாதிரியும், ஒவ்வொரு வாட்டியும் திருவண்ணாமலைக்கு நானும் பிரதரும் வருவோம், பிரதர்ட்டையும் சரி என்ட்டையும் சரி திடீர்னு நடந்தது அப்படியே கேள்வி கேட்பார். 1000 வாட்டி வருவோம், நம்ம எதுக்காக பர்பஸ்க்கு வந்துருக்கோம் அதான் முதல் கேள்வியாக இருக்கும். நம்ம டிவியில் பார்த்து என்னமோ கேட்குற மாதிரி மானசீகமாக கேட்குறதுலாம் அப்படியே ஆச்சரியமாக இருக்கும். ஒன்றுமே அது மாதிரி இந்த மானசீகமாக இருக்கிறதுக்கெல்லாம் அவரே சில திருவிழாக்கள்லாம் புரிஞ்சு பின்காலத்தில் குருஜி சொன்ன மாதிரி பக்தர்களுக்கு வந்து பகவான் எப்படிலாம் அருள் புரிகிறான்னு தெரியட்டோங்கிறதுக்காக அவரே சில திருவிழாக்கள் உண்டாக்கி திருவிழாக்கள் புரிந்து அதை அனுபவமாக்கி அதை வந்து நான் எழுதுனதில்லை. எல்லாமே இது எழுதலான்னு உக்காந்தா வராது. சில சமயம் சில சமயம் 1.5 மணி நேரத்தில் வரும், சில சமயம் 4 நாள் வராது. இல்லைன்னா ஒன்று எழுத உக்காந்தா ஒன்றுன்னு வரும். அந்த லாங்குவேஜ்லாம் அதுக்கப்புறம் நான் கொஞ்ச நாள் கழிச்சு படித்தா நானும் எழுதினேன், எனக்காக எவ்வளோ பெரிய நல்ல தமிழ்லாம் வருதுன்னு கோர்வையாக வரும். எனக்கே சந்தேகமாக இருக்கும். எல்லாமே யோகி எழுதியிருந்தான். நான் என்னோடய அனுபவமும் கிடையாது, என்னோட இதுவும் கிடையாது. எல்லாமே யோகியோட அனுபவம், யோகியோட மெசேஜ், யோகியோட வார்த்தைகள் தான் அது.